தந்தை மகன் துயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் துயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் என் பிரியமானவர்களே, அன்பு தாய், ஆரோக்கிய அன்னையின் பாசமான பக்தர்களே, மார்ச் மாதத்தின் முதல் சனிக்கிழமை என்று சிறப்பான விதத்தில் நம் அன்பு தாய் அன்னை கன்னிமரியாவுக்கு நம்முடைய அன்பை வெளிப்படுத்த, அவர் வழியாக வரங்களை பெற்றுக்கொள்ள, அவருடைய மாதிரிகையில் உண்மையான சீடர்களாக வாழ இங்கே கூடி வந்திருக்கிறவங்கள் எல்லாரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால், நம் அன்பு தாய் அன்னை கன்னிமரியாவின் பெயரால் பெரும் மகிழ்வோடு வரவேற்கிறேன். தவக்காலத்தை சென்ற வாரம் தொடங்கினோம். 9 நாட்கள் முடிந்துவிட்டன. ஜபத்தின் காலம், மனமாற்றத்தின் காலம், பிறர் அன்பு செயல்களில் அதிகமாக ஈடுபடுகின்ற காலம், இறைவனோடும் ஒருவர் ஒருவரோடும் சுமூகமான உறவில் வளர்கின்ற காலம். இந்த காலத்தை வீணாக்கக்கூடாது. ஆண்டவரின் அருள் நம்மிலும் நம்மை சார்ந்தவர்களிலும் பொங்கி பெருக வேண்டும். இறைவனுக்கு எதிராகவும் மற்ற மக்களுக்கு எதிராகவும் குடும்பத்தாருக்கு எதிராகவும் புரிந்த அனைத்து குற்றங்குறைகளுக்காக, பாவங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு ஏற்புடைய விதத்தில் இத்திருப்பலியில் பங்கெடுப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமோ மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலையான வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. எங்கள் இதயங்களை உம்பால் திருப்பி அருளும், அதனால் நாங்கள் என்றும் தேவையான ஒன்றை மட்டுமே நாடி பிறர் அன்பு செயல்களை ஆற்றி உம்முடைய வழிபாட்டுக்கு எங்களையே அர்ப்பணித்தவர்களாய் வாழ அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்ட
ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் என் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்பு தாய் ஆரோக்கிய அன்னையின் பக்தர்களே, தவக்காலம் ஆரம்பித்து விட்டது. ஒரு வாரத்திற்கு மேல் முடிந்து விட்டது. எத்தனையோ பக்தி முயற்சிகளை நாம் மேற்கொள்கிறோம். உபவாசம், பெங்களூரில் நம்முடைய கத்தோலிக்க குடும்பங்கள் பல பேர் நான்வெஜ்லாம் சாப்பிட்றது கிடையாது. வெள்ளிக்கிழமை தவறாமல் சிலோ பாதைக்கு வேற வராங்க நிறைய பேர். இப்படி ஆண்டவருடைய பாடுகளை தியானித்து ஒருத்தல் முயற்சிகளை செய்து மென்மேலும் ஆண்டவருக்கு உகந்த நல்ல சீடர்களாக இருக்க நாம் முயற்சி செய்ய ஒரு அருளின் காலம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த காலத்தில் நாம் செய்ய வேண்டிய சில முக்கியமான காரியங்களை பற்றி இன்றைக்கு முதல் வாசகமும் நற்செய்தி வாசகமும் நமக்கு எடுத்து சொல்கிறது. இணை சட்டம், அந்த காலத்தில் உப ஆகமம் என்று சொல்வார்கள், இங்கிலீஷில் டியூட்ரானமி, மோசேயினுடைய நூல்கள் என்று சொல்லப்படுகிற முதல் ஐந்து நூல்களில் ஐந்தாவது நூல் இந்த நூல், இணை சட்ட நூல். அதெல்லாம் மோசே மக்களுக்கு அறிவுறுத்துகிறார், மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துகிறார். உங்கள் வாழ்க்கையில் நல்லது செய்த கடவுளை மறந்து விடாதீர்கள். இந்த ஐந்தாவது புத்தகத்தில் விவிலியத்தில் டு நாட் ஃபர்கெட். நம்முடைய தப்பு இந்த காலத்தில் என்ன தெரியுமா, அதிகமா கடவுளை மறந்து விடுகிறோம். அவர் செய்த நல்ல காரியங்களை எல்லாம் நாம் பல நேரங்களிலே மறந்து விடுகிறோம். கடவுளை மட்டுமல்ல, கடவுள் நமக்கு கொடுத்த பெற்றோரை மறந்து விடுகிறோம். ஒரு சிலருக்கு அக்கா அண்ணன் தான் பெற்றோர், அவர்கள் செய்த தியாகங்களை பல நேரங்களிலே மறந்து விடுகிறோம். இன்றைக்கு கடவுள் சொல்லுகிறார் நம் எல்லாருக்கும், டு நாட் ஃபர்கெட் யுவர் பேரண்ட்ஸ், யுவர் எல்டர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். பாசிட்டிவா ரிமம்பர், நினைவில் கொள்ளுங்கள், நீங்கள் நடந்து வந்த பாதையை நினைவில் கொள்ளுங்கள். இன்னைக்கு வேணா அழகான வீடு இருக்கலாம், நிறைய சம்பாதிக்கலாம், நல்ல வண்டி இருக்கலாம், இதெல்லாம் எப்படி வந்தது, கடவுள் போட்ட பிச்சை. உன்னுடைய அப்பா அம்மா உனக்கு கொடுத்த எல்லா ஆசீர்வாதம், நிறையா ஆட்டோவில் கார்லலாம் நம்ம பெங்களூரில் எழுதியிருக்கிறது பார்த்துருக்குறேன், தந்த தாய் ஆசீர்வாதான்னு சொல்லி மறந்து விடாதீர்கள். இன்றைக்கு ஆண்டவர் சொல்வது, கடவுளை நீ மறக்கவில்லை என்றால் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா, அவர் உனக்கு கொடுத்த கட்டளைகளை பின்பற்ற வேண்டாம். இன்னைக்கு ஏதேதோ நம்ம செய்யறோம் இந்த தவ காலத்துல, ரொம்ப முக்கியமானது என்ன தெரியுமா, ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்ற கட்டளைகளை நினைவிலே கொண்டு அதன்படி நடக்க வேண்டும். மற்றெல்லாம் என்ன, நீ நான்வெஜ் சாப்பிடாம இருந்தா எனக்கு என்ன பிரயோசனம், இறைவனை அதிகமாக அன்பு செய்ய அது உனக்கு துணை புரிகின்றதா, தேவையில் இருக்கின்ற சகோதர சகோதரிகளுக்கு உன்னுடைய தியாக வாழ்வுக்கு அது உனக்கு துணை புரிகின்றதா. இதுதான் நம்ம சொல்லுவோம், இந்த 10 கற்பனைகளும் 2 கற்பனைகளிலே அடங்கும், முதலாவது எல்லாவற்றுக்கும் மேலாக சர்வேசன்னை நேசிப்பது,
இரண்டாவது தன்னைத்தான் நேசிப்பது போல பிறரையும் நேசிப்பது. ஆண்டவர் இயேசு அதை மாற்றி தன்னைத்தான் நேசிப்பது போல அல்ல, நான் உங்களை நேசிப்பது போல, சிலுவையிலே உயிரை கொடுக்கும் அளவுக்கு நான் உங்களை நேசித்தேனே, அதே போல நீங்களும் மற்றவர்களை நேசிக்க வேண்டும். இதனுடைய முதல் வாசகம் சொல்கிறது, நீ என்னுடைய பிள்ளைகளா, உடன்படிக்கையின் மக்களா, அன்பு தாய் ஆரோக்கிய அன்னையின் பிள்ளைகளா, அப்படியானால் நீங்கள் எனக்கு சொந்தமான மக்கள், என்னுடைய பிள்ளைகள், நான் எப்போது உங்களை கொண்டாட முடியும், என் கட்டளைகளை கடைபிடிக்கும் போது. பிரியமானவர்களே, மறந்து விடாதீர்கள், வரும்போது டிராபிக் லைட் இருக்குது, ரூல்ஸ் இருக்கு, எப்படி வண்டி ஓடணும்னு இருக்கு, இல்லைன்னா நிறைய ஃபைன் இருக்கு. எந்த சாதாரண சட்டங்களை நாம் பின்பற்றினால்தான் ஒரு விதமா இந்த நகரம் செயல்படும். எல்லாவற்றையும் விட அதிகமாக கடவுள் கொடுத்த 10 கற்பனைகள், அவர் கொடுத்த சட்டங்கள், அதை நாம் பின்பற்ற வேண்டும். அதுதான் இன்றைய இணை சட்டத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. என்னுடைய நியமங்களை, என்னுடைய சட்டங்களை நீங்கள் கருத்தாய் கடைபிடித்தால் நீங்கள் எனக்கு சொந்தமான மக்கள், வேறு யாருக்கும் இல்லாத புகழை, மாண்பை, மாட்சியை நான் உங்களுக்கு தருவேன், உங்களோடு இருப்பேன், நீங்கள் வாழ்வீர்கள், அழிந்து போக மாட்டீர்கள், என்னுடைய சட்டங்களை பின்பற்றுங்கள். உங்களுடைய அம்மா என்ன சொன்னாங்க, என் மகன் உங்களுக்கு சொல்வது எல்லாம் செய்யுங்கள் என்று தானே கானாவூர் திருமணத்தாரிடம் சொன்னார்கள். அதேதான் சாமி சொல்றதை செய்யாம நான் அப்படி இருக்கிறேன், இப்படி இருக்கிறேன், பூ வைக்கல, பொட்டு வைக்கல, இப்படி நான் ஆடம்பரம் பண்ணல அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு இருக்க கூடாது. அதுவும் ஒரு விதத்தில் தேவை, நம்முடைய தவத்தை காட்ட. ஆனால் எல்லாவற்றை விட அதிகமாக ஆண்டவருடைய சட்டம். பிரியமானவர்களே, ஆண்டவர் கொடுத்த முக்கியமான கட்டளை, இயேசுவின் சீடர்கள் பெற்றுக்கொண்ட முக்கியமான கட்டளை இன்றைய நற்செய்தி பகுதியில். இந்த தவக்காலம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஞாயிற்றுக்கிழமை தோறும் மத்தேய நற்செய்தி 5வது அதிகாரத்திலிருந்து வாசிக்கப்பட்டது, மலை பிரசங்கம் என்று சொல்லுவோம். அதே லூக்கா நற்செய்தி 6ல சமவெளியிலே இருந்து போதித்ததாக சமவெளி பிரசங்கம் என்று சொல்லுவோம். இல்ல, ஆண்டவர் வந்து சொன்னார், அந்த காலத்து மக்களுக்கு இப்படிலாம் சொல்லி இருக்கிறத கேட்டிருக்கீங்க, மோசேயின் சட்டம் இப்படி இருந்தது, ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி புதிய கட்டளையை தன்னுடைய சீடர்களிடம் என்ன எதிர்பார்க்கிறார் என்று ஆண்டவர் சொன்னதை இன்றைக்கு ஒரு பகுதியை வாசிக்க கேட்டோம். மத்தேயு நற்செய்தி 5:43-48 6 வசனங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. ஆண்டவர் என்ன சொல்றார் தெரியுமா, முக்கியமா அந்த தவக்காலத்தில், தவக்காலம் மட்டுமல்ல நம்பிக்கையாளர்களுடைய வாழ்வு, சீடர்களுடைய வாழ்வு, கிறிஸ்தவர்கள் என்று சொல்பவருடைய வாழ்வு, மாதாவின் பிள்ளைகள் என்று சொல்பவருடைய வாழ்வு எப்படி இருக்க வேண்டுமாம் பாருங்கள். உனக்கு அடுத்திருப்பவரிடம் அன்பு கூறுவாயாக, பகைவரிடம் வெறுப்பு கொள்வாயாக என கூறியிருப்பதை கேட்டிருக்கிறீர்கள். எனிமேனா சண்டைக்காரங்கனாக்க நீ அவங்கள வெறுத்தா பரவாயில்ல அப்படின்லாம் சொல்லியிருக்கு. உன்னுடைய அடுத்திருப்பவர், ஓ இனத்தை சார்ந்தவர்கள், சொந்தக்காரங்க, உனக்கு வேண்டியவங்க, இவங்க கிட்ட அன்பா இருந்தா போதும்னு சொல்லியிருக்கு. வெறுப்பு கொள்வாயாகனாக்க குறைச்சி அன்பு செஞ்சா கூட பரவாயில்ல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறத கேட்டிருக்கிறீங்க. என்னுடைய சீடர்களாக்கிய உங்களுக்கு நான் என்ன சொல்லுகிறேன் தெரியுமா, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் பகைவரிடமும் அன்பு கூறுங்கள், உங்களை துன்புறுத்துவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள். பகைவரிடமும் அன்பு கூறுறது ஒரு இமோஷன் இல்ல, ஒரு ஃபீலிங் மட்டும் இல்ல, ஒரு உணர்வு மட்டுமல்ல. லூகா நற்செய்தியில இன்னும் தெளிவா சொல்லியிருக்கு, அவங்களுக்கும் நல்லது செய்யணும், அவர்களிடம் நன்றாக பேச வேண்டும், அவர்களை பற்றி நன்றாக பேச வேண்டும்,
உங்கள் பகைவரிடமும் அன்பு கூறுங்கள். ஆண்டவருடைய கட்டளை பார். பகைவர் இருக்காங்களா? இன்னைக்கு கோயிலுக்கு வந்திருக்கீங்க நிறைய பேர், யாராரெல்லாம் சண்டை போட்டு இருக்கிறீங்க, யாரெல்லாம் உங்ககிட்ட சண்டை போட்டுருக்கீங்க, வருத்தத்தை சுமந்து கொண்டே இருக்கிறீர்களா? நான் அடிக்கடி சொல்வதுண்டு, டாக்டர்கிட்ட செக்கப் போகணும், போகிறதுக்கு முன்னாடி முதல் செக்கப்பு நான் யாரையாவது மன்னிக்காமல் இருக்கேன், இந்த செக்கப் முடிஞ்சாதான் அந்த செக்கப் சரியாகும். நீ அங்கே போய் செக்அப் பண்ணால் எத்தனை டெஸ்ட் எடுத்தாலும் எல்லாம் பிரயோசனமே கிடையாது. நல்ல பாசம் இதனை செய்யணும். யார் மீது எல்லாம் வருத்தம் இருக்கிறதோ அவர்களை எல்லாம் மனமார மன்னிக்கணும். யாரெல்லாம் ஓ மேல வருத்தமா இருக்காங்களோ அவங்க கிட்ட போய் சமாதானம் செய்து கொண்டு வர வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தை மிக தெளிவாக இருக்கிறது. பிரியமான சகோதர சகோதரிகளே, நீ எவ்வளவு மருந்து சாப்பிட்டாலும் உன்னுடைய நோய் குணமாகாது. யாரையாவது மன்னிக்கலன்னா நிச்சயமா நோய் அதிகமாகத்தான் ஆகும். ஆண்டவர் சொல்லுகிறார், பகைவரிடமும் அன்பு கூறுங்கள். திருவள்ளுவர் கூட அந்த காலத்துல சொன்னார், என்ன செய்தாரை ஒருத்தல் அவர் நானே நன்னயம் செய்துவிடல். ஆனா கெட்டது செஞ்சாங்கன்னா அவங்கள மன்னிச்சது, அவங்க வெட்கப்படுகிற அளவுக்கு நீ நல்லது செய்ய. கிறிஸ்துவை அதிகம் அறியாத ஒருவர் கூட அப்படி சொல்லியிருக்கார். என் பழைய ஏற்பாட்டில் கூட சில இடங்களிலே பெருந்தன்மையோடு நடந்து கொள்ள வேண்டும். கெட்டவர்களுக்கும் பகைவர்களுக்கும் நல்லது செய்ய வேண்டும் என்றெல்லாம் இருந்தது. ஆனால் இந்த புதிய ஏற்பாட்டில் ஆண்டவருடைய போதனை, எதுக்காக அப்படி கெட்டவங்களுக்கு நல்லது செய்யணும்? யாராவது சாப்பாடு கூப்பிட்டாங்கன்னா, விருந்து கூப்பிட்டாங்கன்னா, சரி அவங்க கூப்பிட்டாங்களே இன்னொரு நாளைக்கு நம்ம அவங்கள கூப்பிடணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் செய்கிறீங்க. உண்மை நல்லது செய்கிறவங்களுக்கு நல்லது. யாராவது ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்கன்னா நாமும் அவங்களுக்கு வந்து வணக்கம் செலுத்துகிறோம். இன்னைக்கு ஆண்டவர் வந்து சொல்கிறார், ஆயக்காரர்கள் வரி வாங்குறவங்க அப்படி செய்கிறாங்க, புற இனத்தார் ஆண்டவரை உண்மையான கடவுளை அறியாதவர்கள் அப்படி செய்கிறாங்க. அவங்க செய்கிற மாதிரி நீ செஞ்சா என்ன பெருசு, அதில் என்ன பெருமை? நீங்க எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? இன்றைய நற்செய்தி பகுதி சொல்லுகிறது, கடவுள் உன்னை படைத்தாரே, உருவாக்கினாரே, பராமரிக்கின்றாரே, அவர் வந்து இந்த ஆளுக்கு மட்டும் மழை, இந்த ஆளுக்கு மட்டும் சூரியனுடைய வெளிச்சம் என்று செய்கிறாரா? இது ரெண்டையும் நற்செய்தி பகுதியில் கொடுத்துரு. தன்னுடைய ஒளி எல்லா மக்களுக்கும் போகட்டும் என்று கெட்டவர்களுக்கும் ஆண்டவர் ஒளியை கொடுக்கிறாரு. தான் அளிக்கிற மழை எல்லாருக்கும் வேண்டும் என்று ஆண்டவர் செய்கிறார். அவரை ஒத்திருங்கள், என் தந்தையை போல நீங்கள் இருக்க வேண்டும். அதுதான் நம்முடைய மாதிரி. பாருங்க, அவங்க எப்படி செய்யறாங்க, இவங்க எப்படி செய்யறாங்க. இந்த காலத்துல நிறைய பேர் வந்து என்ன செய்யறாங்க, ரொம்ப ஒருத்தல் செய்யறாங்க இல்லையா. நம்முடைய ஊடகங்கள், டிவி, மொபைலு, அதில் வர படங்கள், சீரியல்கள் எல்லாம் வந்து பகைவருக்கு அன்பு செய்யுங்கள்ன்ற கருத்தை அதிகமாக சொல்றதே இல்லை. சில சின்ன பிள்ளைங்களை பார்த்தா சண்டை படம் பார்க்கறது, ஒரு அடி அவன் அடித்தான், இவன் பத்து அடி அடித்தான், அவனை சாகடித்தான், அப்படிப்பட்ட படங்களை பார்த்து கொண்டு நாம் ஆண்டவருடைய கட்டளையிலிருந்து அந்நியமாக போய்விடுகிறோமே. பிரியமானவர்களே, இன்னைக்கு பெரிய தவம் என்ன தெரியுமா, மொபைல் அதிகம் பேசாமல் இருக்கிறது, டிவி அதிகம் பார்க்காம இருக்கிறது. தப்பித்தவரை பார்த்த ஆண்டவரை பற்றிய செய்திகளை அந்த ஊடகங்களை மட்டும் பார்ப்போம், அதுதான் பெரிய தவம். பழக்கம் போல டிவி ஓடிட்டு இருக்கு, நாங்கள் நான்வெஜ் 40 நாள் சாப்பிட மாட்டோம் சில பேர் சொல்றது. ஓயாம டிவி, கண்ட கண்ட படங்கள், கண்ட கண்ட நிகழ்ச்சிகள், வன்முறையை உருவாக்குகின்ற நிகழ்ச்சிகள், பொய்யை பித்தலாட்டத்தை அதிகமாக வழங்குகின்ற நிகழ்ச்சிகள் இன்றைக்கு இருக்கின்றன. அதுல இருந்து ஃபாஸ்ட் பண்ணணும், அதுல இருந்து உபவாசம் பண்ணணும். பிரியமானவர்களே பாருங்கள், பாரத தந்தையை ஒத்திருங்கள், அவர் எப்படி இருக்கிறார் பாருங்கள். உங்களுக்கு தெரியும், நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச அந்த ஊதாரி மைந்தனுடைய உண்மை,
நம்ம ஆண்டவர் இயேசுவை குற்றம் சொன்னார்கள். தற்காப்புக்காக, இன் செல்ஃப் டிஃபென்ஸ், த லார்ட் நரேட்டட் தட் பேரபிள். நீங்கள்லாம் எப்படி இருக்கிறீங்க தெரியுமா? அந்த கதையில் வர மூத்த மகன் மாதிரி இருக்கிறீங்க. யுவர் ஆல் லைக் தி எல்டர் சன். அவனை பொறுத்த வரைக்கும் தம்பி போயிட்டானேன்னு வருத்தப்பட்டானா? அப்பாடா, சொத்துலாம் நமக்கு தான் இனிமே இருக்கிறதுலாம் அப்படின்னு நினச்சிருப்பான். திரும்பி வந்ததும் சந்தோஷப்பட்டானா? கோச்சிக்கிட்டு வெளியே இருக்கான். ஒரு மகன் திரும்பி வந்துட்டா இன்னொரு மகன் உள்ளே வரமாட்டேன். பாருங்க, மன்னிக்கிறானா? மன்னிக்கல. தாராளமாக இருக்கானா? இல்லை. ஆண்டவர் இயேசு அந்த கதையை எதுக்கு சொன்னார் தெரியுமா? நான் அழுகிறேன், என் தந்தை அழுகிறார். தூரத்தில் இருப்பவர்களுக்காக, விலகி சென்றவர்களுக்காக என் தந்தை அழுகிறார். என் தந்தை மன்னிக்கிறார். என் தந்தை தாராளமாயிருக்கிறார். நீங்கள் எல்லாரும் மூத்த மகனை போல இருக்கிறீர்கள். அழுங்கள். தேவையில் இருப்பவர்களுக்காக, துன்புறுபவர்களுக்காக அழுங்கள், மன்னியுங்கள், தாராளமாயிருங்கள். ஆண்டவருடைய வார்த்தை மிக மிக முக்கியமானது. ஆண்டவர் சொல்ல, உன்னுடைய ஜெபம் வேஸ்ட், மன்னிக்கலன்னா. நீ செலுத்துகின்ற காணிக்கை வேஸ்ட். நீ ஒப்பு கொடுக்கிற பலி மன்னிக்கலன்னா, உறவு சரியில்லைன்னா வேஸ்ட். வீட்டில் இருக்க கண்ணாடியில் கீறல் இருக்கு, தரையில் அழுக்கு இருக்கு. எவ்வளோ அக்கறையாக மாத்திரம் ரீப்ளேஸ் பண்ணுறோம், இந்த அழுக்க தொடைக்கிறோம், என்னென்னவோ போட்டு. மனசு உடஞ்சி போயிருக்குதே, எப்போ சரி செய்ய போறீங்க? இதுதான் கால பிரியமானவர்களே, ஆண்டவருடைய பாடுகளை பார்க்கின்ற அத்தனை பேரும் மனம் மாறி மன்னிக்க வேண்டும், தாராளமாக இருக்க வேண்டும். ஆண்டவருடைய கட்டளை மிக மிக தெளிவாயிருக்கிறது. எனக்கு நம்ம நாட்டு அருட் சகோதரி ராணி மரியா நினைவுக்கு வருகிறார்கள். மத்திய பிரதேசத்தில் ஏழைகளுக்காக போராடியதால் கத்தியால் குத்தப்பட்டார்கள். அந்த சமந்தா சிங் என்கிறவன் மற்றவர்களால் பயன்படுத்தப்பட்டு அப்படி செய்தார். ஆனால் அந்த ராணி மரியா, அவனுடைய தங்கச்சி சிஸ்டர் செல்மி பால், அவங்க போய் ஜெயிலில் அந்த கொலகாரனுக்கு ராக்கி கட்டினாங்க, நீ என்னுடைய சகோதரன் சொல். அது மட்டுமல்ல, ராணி மரியா அந்த சிஸ்டர் கொல்லப்பட்டாரே, கத்தியால் பல முறை குத்தப்பட்டு வீட்டுக்கு வந்த உடனே அவங்க அம்மா சொன்னாங்க, எனக்கு ஏற்கனவே ரெண்டு ஆம்பளை பிள்ளைங்கப்பா, நீ மூணாவது ஆம்பளை பிள்ளை எனக்கு அப்படின்னு. அதே போல் 3 வருஷம் முன்னாடி இந்த அம்மா இறந்தப்ப இந்த சமந்தா சிங் மத்திய பிரதேசிலேருந்து போய் அந்த அம்மா அவனுடைய அடக்கத்துக்கு அவருடைய சவத்தை தூக்கி சென்ற காட்சி உள்ளத்தை நெகிழ வைக்கிறது. யாராவது உன் உடன்பிறப்புகளை கொண்டு விட்டார்களா? வேறு ஏதேதோ நிறைய பேர் தெரிஞ்சிருக்கலாம். ஆண்டவரிடம் வருபவர்கள் நிச்சயமாக எல்லாரையும் அன்பு செய்துதான் தீர வேண்டும், கட்டாயம். பிரியமானவர்கள், சிதறுண்டு போக இருந்த திருச்சுவை கட்டி காத்து தன் மகனின் உடலை மடியிலே தாங்கிக் கொண்டார்களே, இறந்த மகனுடைய உடலை நம்முடைய அன்பு அம்மா, ஆரோக்கிய தாய். அந்த தாய், நீங்கள்லாம் என் பிள்ளைய விட்டுட்டு ஓடுனீங்களே என்று அந்த சீடர்களை திட்டினார்களா? அவர்களோடு ஒன்றிணைந்து ஜெபித்தார்களே, அந்த தாயின் மன்னிப்பு, ஒப்புரவு, சமாதானம் பெருக வேண்டும். பிரியமானவர்களே, அன்பு தாய், ஆரோக்கிய அன்னை நம்மை அன்பு செய்கிறார்கள். நம் குடும்பத்தார், நம்மிடம் சண்டை போட்டிருப்பவர்கள், நம் விரோதிகள் என்று நினைப்பவர்கள் எல்லாரையும் அன்பு செய்ய ஆற்றல் பெறுவோமாக. ஆமென். ஆசீர்வாதமா, நல்லா இருக்கு. ஆசீர்வாதமா, நல்லா இருக்கு.
அன்பார்ந்தவர்களே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் உள்ள தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, இப்புனிதமான மறை நிகழ்வுகள் எங்களை புதுப்பிக்க உம்மை வேண்டுகின்றோம். இவை உமது கொடைக்கு எங்களை தகுதியுள்ளவர்களாய் மாற்றுவனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உமது பிள்ளைகளின் உள்ளங்களை தூய்மைப்படுத்தி புதுப்பிக்க பயனுள்ள இச்சிறப்பான காலத்தை ஏற்படுத்தினீர். அதனால் நாங்கள் மட்டுமீறிய பற்றுதல்களிலிருந்து விடுதலை பெற்று நிலையற்றவற்றில் மனதை ஈடுபடுத்தாது நிலையானவற்றில் மேன்மேலும் மனதை செலுத்துமாறு எங்களை தூண்டுகின்ற காலம் இதுவே. ஆகவே வான தூத புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது. ஆகவே உம்முடைய ஆவியில் பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறை பொருள் ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களே எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தவர் எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் பீட்டர், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருடும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் உயிர் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக வழியின் ஒளியற்றருடும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாம், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உன் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேற்கும் மரபருள உமை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மன தந்தையை பார்த்து நம் மன்னிப்பு கேட்பது இப்படித்தான். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் என்று. நாம் மன்னிக்காவிட்டால், உறவை சரி செய்யவில்லை என்றால் மன்னிப்பு கேட்கவே நமக்கு தகுதி கிடையாது என்பது போல இருக்கிறது ஆண்டவர் கற்றுக் கொடுத்த ஜெபம். மனமாற மன்னித்து ஆண்டவரிடம் மன்னிப்பு வேண்டி அவர் கற்றுக் கொடுத்த இந்த ஜெபத்தை எல்லாரும் சேர்ந்து ஜெபிப்போம். அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கும் எங்களுக்கும் மொழிந்தேறேன். எங்கள் குற்றங்குறைகளை, பாவங்களை, பலவீனங்களை பார்க்காமல் உமது திரு அவையின் நம்பிக்கையே கண்ணோக்கி அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் நிறை மகிழ்ச்சியையும் தந்தருள திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. பகைவருக்கு அன்பு, மன்னிப்பு எல்லாவற்றை பற்றியும் சிந்தித்தோம். ஆண்டவருடைய வாக்கின் ஒளியில பக்கத்தில் நிற்கிறவங்கிட்ட நம்ம சண்டை போடல. யாரோ ரொம்ப தூரத்தில் இருக்கிறாங்க,
அவர்களோடு உறவை சரி செய்வோம் என்பதன் அடையாளமாக அருகில் இருப்பவர்களுக்கு சமாதானத்தை தெரிவித்துக் கொள்வோம். சமாதானம். செம்மறி தந்தையாகிய கடவுளை நாம் ஒத்திருக்க வேண்டும் என்று பகைவருக்கும் நல்லது செய்ய அழைக்கும் அன்பு தெய்வம், இவருடைய திருவிருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் எல்லாரும் எவ்வளவோ பேறு பெற்றவர்கள். மன்றாடுவோமாக ஆண்டவரே, உமது மறை நிகழ்வால் நீர் புதுப்பிக்கும் எங்களை,
முடிவில்லா ஆதரவால் தொடர்ந்து காத்தருள்வீராக. விண்ணக படிப்பினைகளால் நீரே நிரப்பியவர்களோடு உமது மீட்பு அளிக்கும் ஆதரவால் உடனிருப்பீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. சிறப்பு ஆசி புனித கன்னிமரியாவின் தாய்மை பேற்றின் வழியாக மனித இனத்தை கனிவிறக்கத்துடன் மீட்க திருவுளம் கொண்ட இறைவன் தமது ஆசியால் உங்களை வளப்படுத்த திருவுளம் கொள்வாராக. அவர் வழியாக வாழ்வின் காரணரை அடைய தகுதி பெற்ற நீங்கள் அவரது பாதுகாவலை என்றும் எங்கும் உணர்வீர்களாக என்று இறை பற்றுதலோடு நம்பி கூடியிருக்கும் நீங்கள் அருள் வாழ்வின் மகிழ்ச்சி, விண்ணக பரிசுகள் ஆகியவற்றின் கொடைகளை உங்களோடு எடுத்துச் செல்வீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியானவர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. Thank you.